குட் மார்னிங். இந்த பாரத விஜயம் புக்கில் இருந்து சில விஷயங்கள் தினமும் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேவாலயனுடைய கசுவா கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ் இங்கே பார்க்க வந்திருக்கோம். இந்த கொரோனா ரிலீஃப் சம்பந்தமாக சேவாலயா திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி பல இடங்களில் பல சேவைகள் இருக்கிறோம். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் கசுவா கிராமத்தை சுற்றி ஒரு மூன்று இடங்களில் கம்யூனிட்டி கிச்சன் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பங்களுக்கு மூன்று இடங்களிலே தினமும் அவங்களுக்கு உணவு வழங்கி வருகின்றோம். அந்த செயலெல்லாம் பார்க்கறதுக்காக இன்னைக்கு இந்த பக்கம் வந்திருக்கேன். இந்த புக்கை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம நண்பர் கடற்கரை அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு 90 வயசு மதிக்கத்தக்க ஒரு தாத்தா அவரை கண்டுபிடிக்கிறாரு. அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அவர் அட்ரஸும் தேடி பிடிச்சி அந்த இடத்துல போய் அவரை போய் சந்திக்கிறார் போயிட்டு. ஏன்னா அவர் வந்து 1908 வருடம் கடையம் பகுதியிலே பிறந்தவர். பாரதி 1918 20 வரைக்கும் அங்கே இருந்தாருன்னும் போது இந்த கல்யாண சுந்தரனுடைய 10 வயசு 16 வயசு அந்த மாதிரி வயது காலங்களிலே பாரதியார் வாழ்ந்த அதே இடத்திலே அந்த கடையம் கிராமத்திலே வாழ்ந்தவர். பாரதியாரோடு அந்த சின்ன பையனாக பழகியவர். ஸோ அந்த அனுபவங்களை கேட்பதற்காக அவரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. அங்கே அவர் சொந்த ஒரு அனுபவத்தை மட்டும் இன்னைக்கு இங்கே பார்க்கலாம். இந்த கடையம் கிராமத்தில் அந்த பெருமாள் கோயிலுக்கு பின்பக்கம் ஒரு பெரிய மணல் பரப்பு இருக்குமா, அதை தாண்டி நதி ஒன்று ஓடி போயிட்டு இருக்கும். அங்கே அந்த அக்ரஹாரத்தில் சேர்ந்தவர்கள் அவங்கெல்லாம் போய் அந்த நதியில் போய் குளிச்சு அங்கேருந்து கோயிலுக்கு வருகின்ற வழக்கம். நடுவில் அந்த மணல் பெயின்ல வந்து நிறைய கழுதைங்க இருக்குமா, அதில் கழுதை குட்டி போட்டிருக்கு. மனித குட்டி தான் அழகா இருக்கும் கிடையாது, பாம்பு குட்டி கூட அழகா தான் இருக்கும். இந்த கழுதை குட்டி ரொம்ப அழகா இருக்குமா. பாரதி வந்து ஒரு வேஷ்டி ஒன்று கட்டிக்கிட்டு மேலே சட்டையே கிடையாது, ஆனால் ஒரு கோட்டு ஒன்று, அந்த மாதிரி இன்னொரு ஒரு பெரிய துண்டு எடுத்து தலப்பாக கட்டிக்கிட்டு, அந்த மாதிரி யாருமே பார்த்திடாத ஒரு புதிய வேஷம் அந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு இந்த கழுதைங்க கூட உட்காந்துருப்பாராம். போயிட்டு அந்த புதிதாக பிறந்த அந்த கழுதை குட்டி அதை அப்படியே எடுத்து அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாரு அந்த கழுதைக்கு. அப்போதான் ஒரு இந்த கல்யாண சுந்தரம் சின்ன பையனா கூட இருந்திருக்காரு. அப்போ அந்த நதியில் குடிக்க வந்து அவங்க திரும்பி போறவங்கலாம் அப்படி தள்ள அடிச்சுப்பாங்களாம், இது என்ன இது இந்த மாதிரி பண்றாரு, இவரு இந்த மாதிரி போயிட்டு கழுதையோட போய் கட்டி விஷயம் உட்காந்து இருக்காரு, நம்ம எல்லாம் குளிச்சு நம்ம ரொம்ப ஆச்சாரமா போயிட்டு இருக்கோம், போய் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், போற வழியில இந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி இவரை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்களாம். இவர் அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்காம அவர் பாட்டு இந்த கழுதையோட உட்காந்துருப்பாங்க. அப்ப இந்த கல்யாண சுந்தரம் கேட்டிருக்காரு அவர்கிட்ட, இன்னும் உங்களை பத்தி இவர் பேசிட்டு போறாங்க, நீங்க என்ன ஒன்றும் பதில் சொல்லாமல் இருக்கீங்க, அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட்டதா தெரியலையே அப்படின்னாக்கா அவர் சொல்லுவாராம், எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, இந்த கழுதை குட்டி அழகா இருக்கு, இயற்கையினுடைய ஒரு அம்சமாக நான் பார்க்கிறேன், இதை பார்த்து பிடிச்சிருக்குன்னு அதை எடுத்து நான் அந்த கழுதை குட்டியை கொஞ்சிறேன், எனக்கு ஒன்றும் இதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க இதனால சொல்லிட்டு போறாங்கன்னா அந்த சொல்லிட்டு போறதால எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் பாட்டு எனக்கு பிடிச்ச வகையை நான் பண்ணிட்டு போறேன், அவங்களுக்கு பிடிக்கலாம் அவங்க கண்ணை முடிச்சுதான் போட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திருப்பி அந்த கழுதை குட்டி கொஞ்சிட்டு வந்துட்டு போறேன். அதனால மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றதுக்குலாம் ஒன்றும் அவருக்குலாம் கவலையே படாமல் அவர் பாட்டு அவர் பிடிச்சத பண்ணிட்டு போனதால் தான் அவரால் அவ்வளோ பிரமாதமான கவிதைகள்லாம் கொடுக்க முடிஞ்சது. மற்றதை நாளை பார்ப்போம். நன்றி.